விஷயம் தானே. அவளுக்கு கண் வந்துடும், ஆனா என் உயிர் தான் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. என் கல்யாண ஊர்வலத்தை பார்க்கணும்னு அப்பா ரொம்ப ஆசைப்பட்டார். அவருக்கு ட்ரங்கால் பண்ணி வர சொல்லிடு. கடைசியா என்னுடைய மரண ஊர்வலத்தை பார்த்துட்டு போகட்டும். சித்ரா, இனிமே உனக்கு கண் நல்லா தெரியும். நானே கட்டை விட்டு விட போறேன். வாழ்க்கையில நான் அடைஞ்ச வெற்றியினுடைய பயனை கைமேல அனுபவிக்க வேண்டாமா? ஆபரேஷன் செய்யறதும் அதுல வெற்றி அடையறதும் உங்க தினசரி நிகழ்ச்சி. ஆனா என் வாழ்க்கையில முதல் முறையா இன்னைக்கு தாங்க ஒரு வெற்றி கிடைக்க போகுது. உங்க வாழ்க்கைக்கு துணையா இருக்க வேண்டிய நான் ஒரு சுமையாக இருந்தது. அப்படி இருந்தும் என் மேல உங்களுக்கு எவ்வளவு அன்பு. தெய்வம் இருந்தா அது எனக்கு நீங்க தாங்க. கடினமான பாறாங்கல்ல செதுக்கிதான் தெய்வம் உண்டாக்குறாங்க. போங்க, எனக்கு நெரிசல் கட்டவு கிட்டும். நான் சொன்ன மாதிரி பூஜை அறையில நீங்க மனக்கோலத்துல மாப்பிள்ள மாதிரி நில்லுங்க. நான் உங்களை பார்க்கும் போது அப்படித்தாங்க பார்க்க விரும்புறேன். வெற்றி அடைஞ்ச பிரபாகருக்கு நீ கொடுக்க விரும்பிய மோதிரம் உங்க அண்ணன் கடைசியா உனக்கு எழுதிய கடிதம். கண்க தவிர்த்தோட முதல்ல இதைத்தான படிக்க விரும்பல? ஆமாங்க, எங்க அண்ணன் உயிரோடு இருக்கும் போது எழுதின கடிதத்தை அவர் இறந்த பிறகுதான் படிக்க போறேங்கிறது நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? எனக்கு கண் பார்வை கிடைச்ச உடனே நாம ரெண்டு பேரும் மெட்ராஸுக்கு போய் அந்த துரோகி பிரபாகரை சந்திச்சு இந்த மோதிரத்தை கொடுத்தேன். பிரபாகர் கட் அவுட்டாச்சா? அவுக்கு போறாங்க. பிரபாகர், இனிமேல நாம இங்க இருக்கிறது அவ்வளவு மரியாதை இல்லை. கட் அவுத்த உடனே நீதான் பிரபாகர்னு அவர் தெரிஞ்சுக்க போறார். அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் தாங்கிக்கக்கூடிய சக்தி உனக்கு இருக்கலாம், ஆனா எனக்கு இல்லப்பா. வா போயிடலாம். அப்பா, என்ன மனக்கோலத்துல பாக்கணும்னு சித்ரா ரொம்ப ஆசைப்படுறான். அது மட்டும் இல்ல, நான் பந்தயத்துல ஜெயிச்சிட்டேன் பாருங்க, அதுக்கு பரிசா மோதிரம் எவ்வளவு நாளா எனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதை வாங்க வேண்டாம். எனக்கும் பிரபாகருக்கும் ஏற்பட்ட விரோதம் எதிர்பாராத அளவுக்கு மிகவும் பயங்கரமாக வளர்ந்து விட்டது. அவன் என்னை ஏதோ ஒரு வழியில் கொலை செய்ய திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறான் என்று எனக்கு நன்றாக புரிகிறது. இனி நீ அவனை கனவிலும் நினைக்காதே, உடனே மறந்துவிடு. அவனை நீ நினைத்தால் அது எனக்கு செய்யும் துரோகம். இதை நேரில் எப்படி உன்னிடம் கூறுவது? அதனால் தான் கடிதம் மூலியமாக எழுதுகிறேன். பூஜை அறையில் நீதான் இருக்க பிரபாகர், நான் தான் உன் கணவன் பாபு. உன் கண்ணை குருடாக்கினேன், உங்க அண்ணனை கொன்னேன்,
உன்னை ஏமாத்தி கல்யாணம் செய்துகிட்டேன். மூணு குற்றம். இந்த மூணு குற்றத்துக்கும் பொறுப்பு நான் தான். அதுக்கு ஆதாரம் உன் கையில் இருக்கிற இந்த கடிதம். நான் எதை சொல்ல போறேன், நீ எதை நம்ப போற? இருந்தாலும் என்னுடைய மனசாந்திக்காக நான் சொல்றேன். பந்தயத்தில் ஜெயிக்கணுங்கிற ஒரே முரட்டு பிடிவாதத்தினாலே நான் நாடகம் ஆண்டேன். சம்பத்தவருக்கு சம்மதிச்சேன். நான் சொல்லிதான் இந்த கடிதத்தை எழுதுறேன். சம்பத், பந்தயத்தில் நான் ஜெயிச்சிட்டேன்டா, பந்தயத்தில் நான் ஜெயிச்சிட்டேன். சித்ரா, அந்த மோதிரத்தை என்கிட்ட கொடு. யாரும் எனக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். என்னுடைய தண்டனையை நானே முடிவு பண்ணிக்கிட்டேன். கொடு. எங்க அண்ணா உங்களை பத்தி எழுதினதெல்லாம் நீங்க குற்றவாளின்னுதான். ஆனா அதோடு ஒரு பின்குறிப்பு எழுதியிருக்கார். பின்குறிப்பா? படிக்கிறேன், கேளுங்க. சித்ரா, மேலே எழுதியது அனைத்தும் பிரபாகர் சொல்படி நான் எழுதியிருக்கிறேன். எனக்கும் பிரபாகருக்கும் எந்த விதமான விரோதமும் கிடையாது. உன்னை பந்தயத்தில் ஜெயிக்க பார்க்கிறான். ஏமாறாதே. ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனதும் உண்மை தெரியும் என்று கூறி பந்தயத்தில் நீ ஜெயித்து விடு. இருவரும் சேர்ந்து பிரபாகரை பார்த்து மனமாற சிரிக்க வேண்டும். இப்படிக்கு சம்பத். லெட்டரை படிக்கும் போதே நான் கேட்டேன். எனக்கு நான் பிரபாகர், சித்ரா நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. பிரபாகர் சம்பந்தி, எனக்கு வயசாயிருச்சே தவிர நல்லது கெட்டது எதுன்னு தெரியல. இப்படி ஒரு உத்தமமான பிள்ளையை பெத்த நீங்க ரொம்ப பாக்கியசாலி. எங்களை மன்னிச்சிருங்க. கிரி, நீ மதுரவா பாங்க சார், பைத்தியகார ஆஸ்பத்திரி எங்கே வந்தது? நான் அழைச்சிட்டு வந்தேன். இவரை பைத்தியகார ஆஸ்பத்திரிக்கு அனுப்புறது கூட அவ்வளவு கஷ்டமா இல்ல. திரும்பி அழைச்சிட்டு வர நான் பட்ட பாடு. ஐயோ, விடவே மாட்டேன்றாங்க இவர. கிரி, ஏப்பா இவ்வளவு நல்ல மனுஷனை பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்ச? இந்த உலகத்துல நல்ல மனுஷங்கள்லாம் இருக்க வேண்டிய இடமே பைத்தியக்கார ஆஸ்பத்திரி தானே சார். சார் நீங்க போறீங்களா சார்? எனக்கு வேலை இருக்கு. கண்ணொரு பக்கம் நெஞ்சொரு பக்கம் பெண்ணோடு போராடுவீர். கள்ளொரு பக்கம் தேனொரு பக்கம்